வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கீ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி, எந்த மாதிரி கீ இன்ஃபர்மேஷன்ஸ்னால், பிளேயரோட ஸ்டாட், பிளேயரோட இண்டிவிஜுவலோட ஸ்டாட்ஸ் வெர்சஸ் போலர்ஸ், அது இல்லாமல் பிச் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வென்யூஸ், வித் ரெஸ்பெக்ட் டு வென்யூ வச்சு நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங்னா யார் எடுக்கணும், செகண்ட் பேட்டிங்னா யார் எடுக்கணும், மெயினாக இது ரெண்டு இன்டர்நேஷ்னல் டீம் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எப்பவுமே நம்ம இந்த வீடியோவில் ஒரு 14 பிளேயர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம். இந்த வீடியோவில் மட்டும் 16 பிளேயர் ஸ்ட்ராட்டஜி ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். கிராண்ட் லீக்கில் எந்த பிளேயரை மெயினாக பிக் பண்ணோம், எந்த பிளேயரை டிஃப்ரென்ஷியலாக பிக் பண்ணோம், ஸ்மால் லீக்கில் கேப்டன் சாய்ஸ், வைஸ் கேப்டன் சாய்ஸ், கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் கேப்டன் சாய்ஸ் யார், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்டேட் தான். எப்பவுமே நம்ம சொல்கிறது இங்கிலாண்டும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து ஹோம் க்ரௌண்டில் நடக்குது, சவுத் ஹாம்ப்டனில் நடக்குது. ஏற்கனவே இந்த சீரீஸில் இங்கிலாந்து சீரீஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி அயர்லாந்து சீரீஸாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா சீரீஸும் போனாத்தி பாகிஸ்தான் சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து சவுத் ஹாம்ப்டனில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ சவுத் ஹாம்ப்டனோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் மினிமம் வந்து டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக 160 ப்ளஸ் இருக்கணும் கண்டிப்பாக. யார் பேட்டிங் ஃபஸ்ட்டாக ஆனாலும் 180 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணுவாங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில். செகண்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 160. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். 180 எடுத்துனோம்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணலாம். இட்ஸ் நம்பர் டூ பிச் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நம்பர் டூ வந்து மழை, ரெய்னி கண்டிஷன்ஸ். யா, இந்த மேட்ச்சில் வந்து ரெயின் இன்டர்ப்ட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் அவங்களோட டைம் படி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 7 o'clock, சாரி ஆஃப்டர் 9 to 10 அதில் வந்து கொஞ்சம் ஹெவி ரெயின் இருக்குது. ஸோ 6 o'clock ஆரம்பிக்கிற மேட்ச் அவங்க டைமில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் மழை டெஃபினட்டாக வந்து இன்ட்ரப்ட் பண்ணோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ட்ரப்ட் பண்ணால் போலர்ஸ் யார் எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கிராண்ட் லீக்கில். பிகாஸ் ரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பாக பாருங்கள், டெஃபினட்டாக ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் தான் சொல்லியிருக்கு. ஸோ யார் போலிங் செகண்ட் பண்ணாலும் அந்த டீமில் போலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க கிராண்ட் லீக்கில். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த டீம் பெட்டர் டீம் பார்க்க போகிறோம். ரெண்டு டீமே நான் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலான டீம். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பிகாஸ் ஆஃப் இந்த பிச்சில். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்துலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜானி பெஸ்டோ, பட்லர், கேரி அண்ட் வேட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து வேடை பற்றி சொல்லிடுறேன். வேட் வந்து டொமஸ்டிக்கில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டொமஸ்டிக்கில் நீங்கள் பிக் பிளாஷ் பார்த்திங்கன்னா அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க, வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹரிகேன் டீமில் இருக்கார். ஸோ அந்த பார்ட் ஹோபர்ட் ஹரிகேன் டீமுக்கு விளையாடுறாரு. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்ட் வச்சுருக்க டொமஸ்டிக் பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னலில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வேணால் எந்த மேட்ச்னாலும் பாருங்கள், இன்டர்நேஷ்னலில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் இருக்க பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அந்தளவுக்கு சம்மந்தமே இல்லை. என்னை பொறுத்துக்கும் வேட் டொமஸ்டிக்கில் நீங்கள் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்டர்நேஷ்னலில் வேடை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் வெரி ரிஸ்கி என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஆலஸ் கேரி. கேரி ஒரு பிக் பிளேஸ் ஒரு பெரிய பிளேயர் தான். அவரோட இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டொமஸ்டிக்கோட. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஆலெக்ஸ் கேரி ஒரு நல்ல சாய்ஸ் கிராண்ட் லீக்கில். எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் வேணாம், பேட்டிங் செகண்ட் வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் பட்லர். பட்லர் இன்றைக்கி வந்து ஸ்மால் லீக் டீமோட எல்லாருக்கும் டார்க் ஹார்ஸாக இருப்பார். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார், எல்லாருக்கும் தெரியாது. சில பேர் தான் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட்லர் வந்து டி ட்வெண்ட்டியில் ஓப்பனிங் ஆட ஆரம்பிச்சிட்டார் இங்கிலாண்டுக்கு. ஜேசன் ராய் இல்லைனா ஒன் டவுன் இறங்குவார். இதுதான் வந்து பட்லரோட கான்செப்ட். ஸோ பட்லர் இந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா எக்ஸ்ட்ராடனரி கேப்டன் சாய்ஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் பேட்டிங்கில். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்மால் லீக்கில் எல்லாருக்கும் சில பேர் ட்ராப் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் கிரெடிட் இஷ்யூவில் ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம ட்ராப் பண்ணுவேன்னா மேபி அதான் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கும். அதுக்கு இல்லாமல் என்ன ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார் அவர். ஜானி பேஸ்டோ பற்றி நம்ம போன வீடியோவில் ரொம்ப பேசிட்டோம். செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக பிக் பண்ணோம். நான் ஏற்கனவே ஜானி பேஸ்டோ வெர்சஸ் மார்கன் பற்றி நான் சொல்லிட்டேன். திருப்பி இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஜானி பேஸ்டோ மார்கனோ எப்போ எடுக்கணும்னு சொல்கிறேன் கிராண்ட் லீக்கில். ஸோ ஜானி பேஸ்டோ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கோங்க சைட்டாக, பிகாஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்குள்ள அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை. இந்த பிச்சில் ஏற்கனவே சொல்லிட்டு 15 to 16 தான் ஆவரேஜே வச்சுருக்காரு. ஸோ ஆவரேஜ் இஸ் வேர்ஸ்ட் இந்த பிச்சில் அவருக்கு. ஸோ அது இல்லாமல் அவரால் ஸ்பின் அகெயின்ஸ்ட் த பால், அகெயின்ஸ்ட் த டெலிவரியில் ஆட முடியாது. அது அவே அதாவது வெளியே போகிற பாலில் அந்தளவுக்கு அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்கி சாய்ஸ் ஸ்மால் லீக்லேயே என்னை பொறுத்துக்கும் ஜானி பெஸ்டோ பேட்டிங் ஃபஸ்ட்.
பேட்டிங் செகண்ட் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் சேஃப் பிக் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா பட்லர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தா பேட்டிங் ரொம்ப இருக்குது. நம்ம வந்து யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் இருக்கு மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு லாம்புஷனி இருக்க மாட்டார் இன்றைக்கி பிளேயிங் லெவனில். அதே மாதிரி டென்லியும் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிள் கிடையாது. ஸோ மற்ற பிளேயர்ஸ் பற்றி பார்த்துலாம். பேண்டன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப் ஆர்டர் இறங்குறாங்களா இல்லை மிடில் ஆர்டர் இறங்குறாங்களான்னு தெரில. பிகாஸ் ஜோஷ் பட்லர் இருக்கிறதுனால பேண்டன் எங்கே இறங்குவார்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மேபி 2 டவுன் 3 டவுன் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை மிடில் ஆர்டர் திருப்பி பேக் டு மிடில் ஆர்டர் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வார்னர் பார்த்தலாம். வார்னர் வந்து பார்த்திங்கன்னா 82% பிக் பண்ணியிருக்காங்க. அது அக்ரீட் மக்கள் சாய்ஸ் பார்த்திங்கன்னா வெரி குட் சாய்ஸ் வார்னர். பட் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து, நாட் அகெயின்ஸ்ட் இன் இங்கிலாந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவரோட வெர்சஸ் இங்கிலாந்துக்கும் வெர்சஸ் இங்கிலாந்துக்கும் அவே ஃப்ரம் இங்கிலாந்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெர்சஸ் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா இவரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லெஸ் தென் லைக் 17-18 தான் இருக்குது இவரோட ஆவரேஜு இங்கிலாந்து கூட. அதுவும் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேட்டிங்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கு. பிகாஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா வார்னரும் ஃப்ரின்ச்சோ கண்டிப்பாக இறங்குவாங்க. வார்னரும் ஃப்ரின்ச்சோ இருக்கிறதுல கண்டிப்பாக மொயின் அலிக்கு ஓவர் கொடுக்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஃபக்கர் ஜமான் வெர்சஸ் மொயின் அலி இந்த மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் மொயின் அலி ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்லேயும் மொயின் அலி ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வார்னர் ரெக்கார்ட் வெர்சஸ் இங்கிலாண்டில் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வார்னர் இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வார்னர் எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் எடுங்க. பிகாஸ் ஆஃப் மொயின் அலி அண்ட் வெர்சஸ் பிச் வெர்சஸ் இங்கிலாந்து இந்த மூணு ரெக்கார்ட் எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக சிங்க் ஆகல. அதனால் ரெக்கார்டு இல்லாமல் நான் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயரும் எடுக்க போகிறதில்ல. ஸோ வார்னர் அதில் இருக்கார். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்சு இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் பிகாஸ் எல்லா மேட்ச்சும் இதே பிச்சில் நடக்கும். 7 மேட்ச்சும் இதே பிச்சில் நடக்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக மேபி வார்னர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் நான் ஒரு மேட்ச் நான் அப்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கணும்னா எடுங்க. என்னோட பிக்கில் வார்னர் இருக்க மாட்டார். மேபி கிராண்ட் லீக்கில் நான் ட்ரை பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மார்கன். மார்கன் பற்றி ஏற்கனவே நான் இங்கிலாந்து வீடியோஸ் எல்லாருமே சொல்லிட்டேன். மார்கன் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு வெரி குட் ஹிட்டர், வெரி குட் ஹிட்டர் ஆஃப் த பால். ரொம்ப தூரம் அடிப்பார், நல்லா 6-4 வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து சர்ரன் எடுவோம். 30 ரன்ஸ் ஃபஸ்ட்டப் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 150-160 போயிடும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகுது. ஸோ மார்கன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். மார்கனுக்கும் ஜானி பெஸ்டோக்கும் உங்களோட லிங்க் திருப்பி நான் சொல்கிறேன். ரெண்டு பேரையும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 11 டீம் கிராண்ட் லீக்கில் போட்டிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் டீம் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஜானி பெஸ்டாகவும் மார்கன் எடுத்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் ஒருத்தரை ட்ராப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டீம் ஒனில் வந்து ஜானி பெஸ்டோ மார்கன் இருக்கிறீங்க, செகண்ட் டீமில் ஜானி பெஸ்டோ ட்ராப் பண்ணிட்டு மார்கன் போட்டுருங்க, தேர்ட் டீமில் மார்கனை ட்ராப் பண்ணிட்டு ஜானி பெஸ்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா டுகெதரில் விளையாட அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல. நம்பர் 3 மார்கனோட செகண்ட் இன்னிங்ஸ் என்ன தான் செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் இருந்தாலும் இந்த பிச்சில் அவரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மி. அதனால் கிராண்ட் லீக்கில் மார்கனையும் ஜானி பெஸ்ட்டும் ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணுங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில். ஃப்ளாப் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆஸ் பர் ரெக்கார்ட் நானும் அதான் பண்ண போகிறேன். வேணுன்னா நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் இருந்தால் நீங்களும் பண்ணிக்கோங்க. சாரி, நெக்ஸ்ட் ஃபின்ச். ஃபின்ச் பற்றி சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா எத்தோடனே இந்த T20 ஆடல. அவங்க வந்து ஏற்கனவே இங்கிலாந்துக்கு வந்து ஒரு 3-2 வந்து வார்ம் அப் மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதாவது ஃபின்ச் 11 வெர்சஸ் கம்மிங்ஸ் 11 சொல்லி ரெண்டு பேரும் விளையாடிருக்காங்க. ஸோ ஃபின்ச் பார்த்திங்கன்னா என்ன பொறுத்திருக்கோம் நான் பார்த்த ஒரு 3-4 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது வரைக்கும் ஃபின்ச் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டனாகவே ட்ரை பண்ணுங்கள் ஃபின்ச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் என்னை பொறுத்திருக்கோம் ஒரு ரிஸ்கி பிளேயர். ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டி செகண்ட் இன்னிங்ஸில். ஆனால் அதுக்கு மேலே அடிப்பார்ன்றது ஒரு க்வெஸ்சன் பாக்ஸ். நான் வந்து ஆவரேஜில் சொல்கிறேன், ஆவரேஜ் 20 ஆவரேஜில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்திருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எக்ஸ்ட்ராடனரி. அது இல்லாமல் இந்த சீரீஸ்லேயே இந்த வார்ம் அப் மேட்ச்லேயே நல்லா விளையாடுக்காரு. என்னை பொறுத்திருக்கும் ஃபின்ச் ஒரு மஸ்ட் பிக் ஸ்மால் லீக்ல, எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட். ஸ்மித் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கேப்டன் சாய்ஸ், வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் அக்ராஸ் கிராண்ட் லீக். ஸ்மித் எப்படிங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்து கண்டிப்பாக ஸ்மித்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், இல்லை வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்மித்து வந்து ஃபின்ச்சு அப்படி இல்லைனா வார்னர் இவங்க ரெண்டு பேரும் ஃபெயில் ஆடினார்னா கண்டிப்பாக ஃபின்ச் ஆடுவார். ஃபின்ச்சும் வார்னரும் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபின்ச்சும் வார்னரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறீங்க கிராண்ட் லீக்னா நீங்கள் அது இடத்துல வந்து ஸ்மித்தை வைக்காதீங்க. பிகாஸ் ஸ்மித்து வந்து ஃபின்ச்சும் ஒன்னொரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் ஆட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்துடுவார்.
ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இறக்கிவிடுவாங்க, ஃபின்ச்சை இறக்கி விட சாரி ஸ்மித் இறக்கி விட மாட்டாங்க. இதுதான் வந்து ஆஸ்திரேலியோட கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபின்ச்சையும் வார்னரையும் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு டீம் செட் பண்ணிங்கன்னா அந்த டீமில் ஸ்மித் வைக்காதீங்க, ஏன்னா அவர் வந்து ஆட மாட்டார். நெக்ஸ்ட், எனக்கு வந்து பேண்டனோட பொசிஷன் தெரில, அதே மாதிரி மாலனோட பொசிஷனும் தெரில. என்னை பொறுத்தவரைக்கும் மாலன் வந்து ஒன் டவுனில் டூ டவுன் இறங்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி மாலன் ஒரு குட் சாய்ஸ். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது தான், டொமஸ்டிக்கில் செம்ம பெர்ஃபார்மன்ஸில் வச்சுருக்காரு, ஓவரால் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கஸ் இன்றைக்கி விளையாட மாட்டார், பட் மார்க்கஸ் வந்து நல்ல பிளேயர், இது பிளேயிங் லெவலில் தான் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி ஓடிஐயில் கண்டிப்பாக மார்க்கஸ் கேப்டன், வைஸ் கேப்டனாக வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர். சாம் பில்லிங்ஸ் இன்றைக்கி ஸ்மால் லீக்ல சொல்லி கிராண்ட் லீக்ல சொல்லி கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ், டென்லி ஆட மாட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம், நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷனை பார்த்துலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல், ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு போலிங், அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல் எடுங்க, ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து ஃபின்ச் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் வில் பி த கீ ரோல். அது இல்லாமல் அவர் இனிஷியல் ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, சாரி ஸ்டார்டிங்கில் ஓவர் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஆப்பனர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யார் யார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேவிட் மலான் இருக்கார் டாப் ஆர்டரில், நெக்ஸ்ட் வந்து மார்கன் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஸ்மால் லீக்கில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆர் கேப்டன் சாய்ஸ், எஸ்பெஷலி பேட்டிங் செகண்டாக இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ், ஷுவர். நெக்ஸ்ட் அலி, எல்லோரும் இங்கே அலி கண்டிப்பாக எடுப்பாங்க, ஏன்னா எனக்கு தெரியும், பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 62 ரன்ஸ் 61 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ அதனாலே அது இல்லாமல் ஓவர்ஸ் போடுறதுனால அலி எடுத்துட்டாங்க. நானும் இன்றைக்கி அலி எடுக்க போகிறேன், சேஃபஸ்ட்டாக இருக்குது. கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப், எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் வச்சுருப்பேன், பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் அலியை கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு. என்னால் அலியை வச்சு கண்டிப்பாக இப்படி தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பிகாஸ் அலி ரீசெண்டாக பெர்ஃபார்மே பண்ணல, அது இல்லாமல் போன மேட்ச் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணார், அதுவும் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் கூட. ஸோ ஐடியலி பிச் வாஸ் வெரி ஃப்ளாட், ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அலி வந்து இன்றைக்கி உங்கள் சாய்ஸ், அலி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, வேணாம் நீங்கள் வச்சு விட்ருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இன் கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அடுத்தது வந்து மிச்சல் மாஷ், இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. என்னை பொறுத்திருக்கோம் நீங்கள் வந்து போலர் கேட்டகரி பாருங்கள், எத்தனை போலர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாய்னிஸும் மிச்சல் மாஷும் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டாய்னிஸ் ஓவர் போட்டால் சூப்பர் பிக், எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக், ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட், ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஓவர் போடுவார், செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும், பிகாஸ் ஆஃப் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் ஆஸ்திரேலியாது. ஸோ நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் மிச்சல் மாஷா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை கம்பேர் பண்ணிங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் த ஹார்ட் ஹிட்டர், வெரி இம்பார்ட்டன்ட் பிக் இன் செகண்ட் இன்னிங்ஸ், யூஸ்ஃபுல் ஓவர்ஸ் போடுவார், எக்ஸ்ட்ரா போன்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஸ்மால் லீக்கில். ஸோ நெக்ஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் போயிடலாம். போலிங்கில் இன்றைக்கி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சல் ஸ்டாக், பேட் கம்மிங்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்தது வந்து ஆதல் ரஷீத், ஜாம்பா அண்டு ஜார்டன், அதுக்கப்புறம் ஒரு மூணு பிளேயர் இருக்காங்க, அது அப்புறம் நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸ் பிளேயர்ஸை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். எல்லோரும் இன்றைக்கி வந்து பேட் கம்மிங்ஸ் அண்ட் மிச்சல் மாஷ் கண்டிப்பாக போவாங்க. பேட் கம்மிங்ஸ் அண்ட் மிச்சல் மாஷ் ஆர் வெரி குட் போலர்ஸ், என்னை பொறுத்திருக்கோம் ரெண்டு பேரும் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல, எஸ்பெஷலி செகண்ட் போலிங் வந்தால் ரெண்டு பேரையும் எடுக்காதீங்க, யாராச்சும் ஒருத்தர் இருங்க. செகண்ட் இன்னிங்ஸில் போலிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி, பிகாஸ் ஆஃப் ரெயின் ஃபேக்டர் மே அஃபெக்ட். ஸோ என்னை பொறுத்திருக்கோம் ரெண்டு இன்னிங் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்கள், இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்னா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் போலிங்னா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜார்டன், நான் ஜார்டன் கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்துன்னு போவேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி. எஸ்எஸ் ஆஸ்திரேலியா கூட நல்ல ரெக்கார்ட் இருக்குது, வெதர் இவர் வந்து ஜீரோ விக்கெட் எடுத்தாலும் சரி, அதாவது எக்கானமி வந்து 50 ரன்ஸ்க்கு மேலே குத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக இன்றைக்கி ஜார்டன் என் டீமில் இருப்பார். ஸோ அது இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இது என்னோடய ஃபோர்த் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஃபோர்த் வீடியோ இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோர்த் வீடியோ இது, பிகாஸ் நான் ஒரு வீடியோ பார்த்துட்ட பிறகு கேட்பேன், அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னை பொறுத்த வரைக்கும், ஜார்டன் வந்து இம்பார்ட்டண்ட், ஸோ மஸ்ட் பிக்.
நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆச்சர், எல்லாரும் இன்றைக்கி ஸ்மால் லீக்ல ஜோஃப்ரா ஆச்சர்னு போவாங்க. எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்னா டிஃபரன்ஷியல் ட்ராப், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ல செகண்ட் இன்னிங்ஸ் டிஃபரன்ஷியல் ட்ராப். ஆதல் ரஷீத், ஆதல் ரஷீத் மோர்கன், நான் ஏற்கனவே என்னோட வீடியோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ஆதல் ரஷீத் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் போடுவார். அது இல்லாமல் ஃபின்ச் வெர்சஸ் ஆதல் ரஷீத் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சினாரியாக இருக்கும். பட் மோர்கன் கிட்டே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஆதில் ரஷீத்க்கு இனிஷியல் ஓவர்ஸே தரமாட்டார். சேஃப் ஆஃப்டர் 6 ஓவர்ஸ் தான் ஆதில் ரஷீத் போலிங்குள்ளே போடுவார். மேபி ஈவன் 10 ஓவர்ஸ் கழிச்சு தான் போலிங் போடவே வரதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்குது. பட் ஆதில் ரஷீத் இஸ் எ வெரி குட் அகெயின்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த பிச்சில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது, அவரை கண்டிப்பாக பிக் பண்ணும். எக்ஸ்பெஷலி போலிங் செகண்ட் இருந்தால் ஆதில் ரஷீத் இம்பார்ட்டன்ட் பிக் ஆகிடுவார். நெக்ஸ்ட் ஜாம்பாவும் சேம் தான், லெக் ஸ்பின்னர் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் ஃபார் கிராண்ட் லீக், எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், போலிங் செகண்ட் இருந்தால் அந்தளவுக்கு வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்ஸ் பார்த்துருவோம், அது பார்த்துலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே இந்த வாட்டி வந்து 6 மெயின் போலர்ஸ் கப்பில் தான் நம்மளோட டிஃப்ரென்ஷியல் பிக்கே வருது, டாம் கரன், அகர் அண்ட் கேன் ரிச்சர்சன். ஸோ எல்லோரும் வந்து பேட் கம்பிங்ஸ், ஜாம்பா, மிச்சல் ஸ்டாக், இந்த மூணு பேர் போலிங்கில் இந்த மூணு பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க. பார்க்காத பேர் யாருன்னா கேன் ரிச்சர்சன். கேன் ரிச்சர்சன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், ட்ராப் பண்ணாதீங்க. இவந்தும் செகண்ட் போலிங்காக இருந்தால் சரி, ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி நான் நடந்த வார்ம் அப் மேட்சஸில் கேன் ரிச்சர்சன், ஜாம்பா, பேட் கம்பிங்ஸ் இவங்க மூணு பேர் தான் விக்கெட் டேக்கிங், விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த நான் சொல்லுது வார்ம் அப் T20ல. ஈவன் மிச்சல் ஸ்டாக்காக விக்கெட் எடுக்க முடியல. ஸோ இந்த மூணு பேரில் கேன் ரிச்சர்சன் ஒரு இம்பார்ட்டண்ட், டெஃபினட்டாக நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண போகிற போலர், எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அகர், அகர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அகர், மிச்சல் மாஷ் ஆர் என்ன சொல்லுது, அகர் இருப்பார், மிச்சல் மாஷ் ஆர் மார்க்கஸ் ஸ்டானிஸ், இவங்கிற மூணு பேரில் யாராச்சும் நீங்கள் ஒருத்தராச்சும் கண்டிப்பாக எடுக்கணும், அதான் என்னோடய சாய்ஸ். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஆஸ்டன் அகர் என்னோடய ஃபேவரட் சாய்ஸாக இருப்பார், எஸ்பெஷலி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். நெக்ஸ்ட் சாம் கரன், போலிங் செகண்ட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் இவரால் பேட்டிங் ஆட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருப்பார் போலிங் செகண்டில். ஸோ மஸ்ட் பிக் கேண்டிடேட் ஃபார் கிராண்ட் லீக் இந்த மூணு பேர். ஸோ என் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து 14 பிளேயர்ஸ் லிஸ்ட் சொல்லிடுவேன், இன்றைக்கி வந்து 16 பிளேயர்ஸ் லிஸ்ட் சொல்கிறேன். அதில் வந்து பட்லர், கெரி, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 செகண்ட் மோர்கன், ஃபின்ச்சு, ஸ்மித்து, மலன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போத்திக்கு வந்து 6 பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போலிங்கில் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், அலி, ஸ்டானிஸ் இந்த மூணு பேர். போலிங்கில் பார்த்தீங்கன்னா போலிங் தான் என்னோடய ரொம்ப பிக்ஸ் இருக்குது கிராண்ட் லீக்குக்கு. என்னை பார்த்துட்டிங்க மிச்சல் ஸ்டாக் ரொம்ப டிஃப்ரென்ஷியல் ட்ராப் கிராண்ட் லீக்கில் சரி, அதாவது பேட் கம்மிங்ஸ், ஜோஃப்ரா ஆச்சர் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் செகண்ட் போலிங்காக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து ரஷீத் கா, ஆதில் ரஷீத் கண்டிப்பாக வேணும். ஜாம்பா வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப் செகண்ட் போலிங்காக இருந்தால். நெக்ஸ்ட் ஜார்டன் ஃபஸ்ட்டு போலிங்க தான் மஸ்ட் பிக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகர் அண்ட் கேன் ரிச்சர்சன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ என்னோடய 16 பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. என்னோடய ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம், கொஞ்சம் வீடியோ பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். என்னோடய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், பட்லர் நான் கேப்னா ட்ரை பண்ண போகிறேன். நான் ஜானி பேஸ்டோ ட்ராப் பண்ணதுக்கு ஹை பாசிபிள்ஸ்க்கு, ஜானி பேஸ்டோ ட்ராப் பண்ணிட்டு ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனா ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிள்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்தால் நான் ஜானி பேஸ்டோ ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஸ்டானிஸை தான் எடுப்பேன். ஸோ அதில் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்கன், ஃபின்ச், இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டேவிட் வார்னர் இதில் இல்லை, என்னால் கிரெடிட் இஷ்யூ இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு டேவிட் வார்னர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஜானி பேஸ்டோ இல்லைனா பட்லர் ட்ராப் பண்ணிட்டு டேவிட் வார்னர் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி டேவிட் வார்னர் மட்டும் டிஸ்க்ளைமோடு சொல்கிறேன், இப்போ டேவிட் வார்னர் நீங்கள் ஆட் ஆடுனா நான் பொறுப்பு இல்லை. எனக்கு வந்து ரெக்கார்டு என்ன சொல்கிறதோ அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி என் ரெக்கார்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து டேவிட் வார்னர் வேணான்னு சொல்லுது இந்த பிச்சில், எஸ்பெஷலி இந்த பிச்சில் வேணாம்னு சொல்லுது. ஸோ மேபி நான் அப்சர்வ் பண்ணுவேன் இந்த பிச்சில் எப்படி ஆடுறாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் வேணால் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அகெயின்ஸ் இங்கிலாந்து கூட எப்படி விளையாடுறாருன்னு. என்னை பொறுத்தும் இன்றைக்கி டேவிட் வார்னர் நான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டேவிட் வார்னர் ட்ராப் பண்ணதால் எனக்கு வந்து ஸ்மித்தோட ரோல் அதிகமாகிடும், அதாவது ஸ்மித்தை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல், டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸை கவர் பண்ணிட்டேன். அதேமாதிரி போலர் ஆதல் ரஷீத் அண்ட் ஜான் வச்சுருக்கேன். பேட் கம்மிங்ஸ் அண்ட் ஜாம்பா ஆர் கேன் ரிச்சர்சன், கேன் ரிச்சர்சன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிச்சல் மாஷ் நான் செலக்ட் பண்ணல, நீங்கள் மிச்சல் மாஷ் வேணால் மிச்சல் மாஷ் எடுத்துக்கோங்க, ஐ எம் கோயிங் வித் கேன் ரிச்சர்சன். எனக்கு இன்னொரு பிளேயரில் டவுட் இருக்குதுன்னு சொன்னேன், இது வந்து மொயின் அலி. மொயின் அலி சேஃப்டிக்காக தான் நான் மொயின் அலி கேட்குறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. எனக்கு கிராண்ட் லீக் டீம் பார்த்தலாம், கிராண்ட் லீக் டீமில் கொஞ்சம் போலிங் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் நான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டீம் வந்து போலிங் ஃப்ரெண்ட்லியாக
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6-5 bowlers வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொயின் அலி கண்டிப்பாக கிராண்ட் லீக்லேருந்து ட்ராப் பண்ணுவேன். ஸோ பட்லர் வில் பி த மை டிஃபால்ட் சாய்ஸ். அடுத்தது வந்து மாலன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஏன்னா டாப் ஆர்டரில் யாராச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா மாலன் வந்து அந்த ஃபில்லிங் பொசிஷனில் ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கிறது இந்த மாலன் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேட்டிங் அப்படி இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக ஃபின்ச் வைஸ் கேப்டன் வச்சிருப்பேன், அதனால் அதே வச்சிருக்கேன். ஸோ மிச்சில் மார்ஷோட பொசிஷன் ஆல்வேஸ் ரிஸ்கி. பிளேயிங் லெவனில் யார் இருக்கான்னு பார்த்து வைப்பேன். மேபி அகருக்கு போயிடுவேன், அப்படி இல்லைனா மார்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ இதான் என்னோட வந்து கிராண்ட் லீக் டீம். ஆதல் ரஷீத் அண்ட் ஜார்டன் இஸ் சேம். ஸோ என்னோடய கிராண்ட் லீக் டீம் இப்படி தான் இருக்கும். எல்லாவாட்டியும் சொல்லிட்டு மிச்சில் மார்ஷ் ஏற்றிருக்கேன். ஒரு ரிஸ்கிக்காக மிச்சில் மார்ஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சில் மார்ஷ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இருங்க. பட் கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணுன்னா நான் மிச்சில் மார்ஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றபடி ஆஸ் பர் ரெக்கார்ட் அவருக்கு அந்தளவுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரிவர்ஸ் தியரி மாதிரி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட லைக் மார்னிங்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபைனல் டீம் வந்து டெலகிராமில் வரும், டெலகிராமில் வர சொல்ல தயவு செஞ்சு சொல்கிறேன். 1 or 2 players கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஈவன் கிராண்ட்லி ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஐ வில் பி ஹாப்பி. லெட்ஸ் வின் டுகெதர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.